இடக்கலை பின்கலையின் மகிமையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அதுக்கு பொருள் எனக்கு தெரியும் அருட்சியின் அவையார கேட்டா பயப்படாத மகனே அது இதான் பொருள்னு சொல்வார் அப்போ என்ன செய்யறாங்க அன்பு அன்பு செலுத்துகிறான் அன்பு செலுத்தும் போது ஆசன் என்ன செய்யறான் மனமிறங்கி நம்மோடு சாருகிறான் சார்ந்திருந்து இந்த மூச்சு காற்றை இடகளையும் பின்களையும் சேருவான் இடகளையும் பின்களையும் சேர்த்து புருவமத்தை செலுத்திடுவான் பத்தாம் வாசல் இருப்பது ஏழு வாசல் மேல்வாய் மேல் சிறைச்சல் ஏழு வாசல் ஏழு ஓட்டை கீழே ரெண்டு ஓட்டை ஒன்பது ஓட்டை ஆசன் நினைச்சான் பத்தாம் வாசலில் போய் மூச்சு காற்று செலுத்தி விடுவான் செலுத்தினால் அது மூலாதாரத்தை தங்கிவிடும் தங்கினால் என்ன செய்யும் முத காமமற்று போகும் முத பசியற்று போகும் பசியற்றால் கோபமற்று போகும் கோபமற்றால் மலமற்று போகும் மலமற்றால் அறிவு அறிவு தெளிவடையும் தெளிவு ஏற்படும் அறிவு தெளிவு வந்தால் தன்னை பற்றி அறிவான் தன்னை பற்றி அறியும் போது தலைவனை பற்றி அறிகிறான் அப்போ அந்த காற்று என்ன செய்யும் ஒன்பது வாசலில் போய்கிட்டு போய் வந்து போகின்ற காற்று இந்த மூச்சு காற்று பத்தாம் வாசலில் ஒடுங்கினால் பொறி புலனுக்கு வேலை இல்லை பசி இல்லை காமம் இல்லை முதிர்ச்சி இல்லை தளர்ச்சி இல்லை வெறி இல்லை பேராசை இல்லை பொறிவுடனுக்கு வேலை இல்லை பொறாமை இல்லை சாந்தியமே வடிவாக இருப்பார்கள் அந்த பாடல் சாந்தியமே வடிவான மக்களாக இருப்பார் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தார் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி இந்த ஒன்பது வாசலுக்கு சம்பந்தமே இல்லாமல் பத்தாம் வாசலாகிய புருவமத்திலே இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் வரை இருந்தேன் காயத்தை எண்ணிலே கொடி இருந்தேன் ராப்பகல் அட்டையிடத்தே இராப்பகல் என்பது இடது பக்கம் வருகின்ற காற்று சந்திரகலை என்றும் வலது பக்கம் வருகின்ற சூரியகலை என்றும் இந்த ரெண்டு பக்கம் இந்த ரெண்டும் இங்கே இப்படி கீழே தான் நோக்கும் மூச்சு இழுத்த கீழ் நோக்கும் ஆனால் யோகிகளுக்கு புறம்பத்தை ஒடுங்கிவிடும் அப்போ இந்த இடைகளையும் பெண்களையும் செல்லாத இடம் அதுதான் அப்போ இருந்தேன் காயத்தை நில்லி கோடி இந்த உடம்போடு பல கோடி வருஷம் இருந்தேன் இராப்பகல் அற்ற இடம் இடகளையும் பெண்களையும் செல்லாத இடத்தில் அற்ற இடத்தில் இருந்தேன் ரொம்ப நீட்ட ரொம்ப உயர்ந்த கருத்துக்கள் ஆக விநாயகர் அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இதெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது அவ்வளவு கடினமான ஒன்று ஆக மனித வர்க்கத்திலேயே மிகப்பெரிய கருணையே வடிவான அறிவு கடல் அவையார் பெண் இனத்துக்கே பெருமை தேடி தருகின்ற அவையார் அந்த அம்மையார் பாடுகின்ற பாட்டில் நடுங்கு எனக்கே நடுங்கும் ஐயோ எப்படி அது பொருள் அறியுதுன்னு அவ்வளோ பெரிய விஷயத்தை அவளை போகிற போக்குள்ள துரியம் கடந்து சுடருடையை கண்டால் மரணம் பெறப்பில்லை வீடுனா அப்படி ஒரு வார்த்தை என்னையா யாருப்பா துரியம்னா துரியம் என்பது மகனே சாக்கிரமம் சொப்பனம் சுளுத்தி துரியம் உந்தி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க